ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு கொலை மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு, வேற லெவலில் இருந்தது. ஸோ எல்லா வதந்திகளுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ரஜினி சார் இப்போ வீடியோ வெளியிட்டு. ஸோ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமேட்டா அவர் வந்து வீட்டிலே இருந்தார். ஸோ அவருக்கு வந்து உடல்நிலை மேலும் மேலும் மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவி இருந்தது. இன்னொரு பக்கம் ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசியிருந்தார், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரஜினி சாருக்கு கிட்னி ட்ரான்ஸ்பர் பண்ணுறாங்க, அதனால அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு தெரியுமா, அவர் எவ்வளவு டேப்லெட் சாப்பிடறாரு தெரியுமா, கொஞ்சம் உப்பு அதிகமா சேர்த்துட்டா கூட அது எவ்வளவு உயிருக்கு ஆபத்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வதந்திகள் எல்லாம் பரப்பி ரஜினி சார் ரசிகர் எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த நிலையில ரஜினி சார் பத்தினக்கா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் நர்ஸ் அவங்களோட மேனேஜ்மெண்ட் பத்தினக்கா ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அவங்களுடைய சர்வீஸ் எந்த அளவுக்கு இருந்தது, அவங்க எந்த அளவுக்கு நல்லா அவங்க பாத்துக்கிட்டாங்க அப்படின்றத சூப்பரா பத்தினக்கா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், மறக்காம போய் பாருங்க. அழகா சொல்லிருக்காரு, நல்லா பாத்துட்டாங்க, அவங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா பேசுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி நல்லா பேசியிருக்காரு. ஸோ இதன் மூலியமாக அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் மர்மம் பத்தினக்கா இதோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தான் சொல்லும் ரஜினி சார். அதே போல இங்க இருக்கக்கூடிய ஹேட்டர்ஸ், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி, இங்க இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாம் சூப்பரா பத்தினக்கா ஒரு செருப்படி பதில் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். என்ன சொல்றாருன்னா, இதன் மூலியமாக இந்த வீடியோ மூலியமாக நான் நல்லா ஆரோக்கியமா இருக்க நல்லாவே பார்த்தினாக்கா முன்னேறிட்டு வரேன், என்னோட ஆரோக்கியம் நல்லாவே நாளுக்கு நாள் பார்த்தினாக்கா நல்லா முன்னேறி கொண்டேதான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் மீண்டும் திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ரசிகருக்கு ஒரு சின்ன ஒரு சிக்னேச்சர் கொடுத்துருக்காரு அவருடைய ஸ்டைலில். ஸோ இதை விட பார்த்தினாக்கா அவருடைய ஒரு கம்பேக் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஸோ என்னென்னமோ பேசியிருந்தாங்க, ரஜினி சார் யூஎஸ் போறாரு, அவருக்கு வந்து உடல்நிலை மோசமாக இருக்கு, ஸோ அவர் இனிமேட்டு அரசியல் வந்து ஈடுபடவே மாட்டாரு, அவர் இனிமேட்டு யார்கிட்டயுமே பேச மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசியிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு வீடியோல பார்த்தினாக்கா தன்னுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு. ஸோ அவருடைய வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ தாறுமாற வைரல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே தலைவருடைய தரிசனம் கிடைச்சிருச்சு, தலைவர் கிட்ட இருந்து ஒரு விசேஷம் கிடைச்சாச்சு, அடுத்தது பொங்கல் சரவெடிக்கு ரெடி ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ்.